என்ன பேசுறேங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இது நான் டோல் எடுத்திருக்கேன் சார், ஓகேவா? இருங்க, இன்னைக்கு மிட் நைட் வரைக்கும், 12 மணி வரைக்கும் எனக்கு வந்துட்டு அலோட் இருக்கு ரோட்டுக்குள்ள போயிட்டு வெளில வர்றது. நான் என்டர் ஆயிட்டு இங்க சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறேன். வெளில விட முடியாதுங்கிறாங்க. நான் டோல் எடுக்காம இருந்தா பரவாயில்ல. மணிக்கு மேல வந்தா ரிட்டர்ன் டிக்கெட் சார். ஏன் ரெக்கார்ட் பண்ண கூடாது? ஏன் ரெக்கார்ட் பண்ண கூடாது சொல்லுங்க. எங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க? இல்ல வெளியில வர்றதுக்கு நான் உங்க ரோட யூஸ் பண்ணிட்டேன். எங்க எழுதிருக்கீங்க சொல்லுங்க. இங்க இந்த டோல் வழியா வெளில வரக்கூடாதுன்னு எங்க எழுதிருக்கீங்க? எங்க எழுதிருக்கீங்க சொல்லுங்க. எனக்கு கொடுக்கணும்ல? முடியாது சார், முடியாது. முடியாது சார், இல்ல சார். அவங்க சைட்ல எங்க சார் நியாயம் இருக்கு சொல்லுங்க சார். இதுல எழுதிருக்க சொல்லுங்க, எழுதிருக்க ஒரு வார்த்தையை காட்டுங்க. நான் கிளம்பிட்டே இருக்கேன். நான் பே பண்ணிட்டு இப்ப பே பண்ணிட்டு கிளம்புறேன். இதுல நான் பே பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு இதுல உட்காந்துருந்தாலே அவங்க மூஞ்ச உடைச்சிருவாங்கிறான். என்னமோ இதாட்டம், ரவுடி ஆட்டம், ரவுடி ரவுடி பல எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. யாரு என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க சொல்லுங்க. நீங்க பேசுறது இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? நான் என்ன பேசணும் சொல்லுங்க. அவன்ட்ட மரியாதையே இல்ல. நான் என்ன பேசணும் சொல்லுங்க. இருந்தாலும் நான் அவளதான். நான் என்ன பேசணும் சொல்லுங்க. நான் என்ன பேசணும் சொல்லுங்க. நான் மரியாதை குறைவா நான் என்ன பேசணும் சொல்லுங்க. யாரும் தெரியாது. அப்புறம் அப்புறம் என்னமோ நான் மரியாதை குறைவா பேசுற நீங்க சொல்றீங்க. அப்புறம் கேமரா வச்சிருக்கீங்களா? அப்புறம் எடுத்து பாருங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார்? உங்களுக்கு நான் வந்து முழு மரியாதை கொடுக்குறேன் சார். எனக்கு நீங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறேன் சார். இவரும் என்கிட்ட பேசினாரு. இவர்கிட்ட மரியாதை குறைவா ஏதாவது பேசணும்னா இவரும் என்ன பேசினாரு. என்கிட்ட மரியாதை குறைவா இது நீங்க என்கிட்ட கோபமா தான் பேசுறாரு. அவன் வந்துட்டு மூஞ்ச உடப்பா அதை உடப்பானாக்க எப்படி சார் நம்ம பண்ண முடியும்? ஒண்ணு இல்ல சார், நான் டோல் பே பண்ணிருக்கேன். பே பண்ணாம இருந்தா பிரச்சனை இல்ல. பே பண்ணிருக்கேன். வெளில விட சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். போட்டு பாக்குறேன்.
உங்களுக்கே தெரியல, அப்ப இது வரைக்கும் நீங்க படிச்சதே இல்ல. ரிட்டர்ன் டிக்கெட் டெய்லி பாஸ் மந்த்லி பாஸ் இதெல்லாம் போட்டுருக்குல்ல டீடைல். நீங்க சொல்ற கான்செப்ட் ஒன் ஆன் வேஸ் அண்ட் ஒன் ரிட்டர்ன் ஜர்னி தான். ரிட்டர்ன் சேம் இதெல்லாம் வெல்ல வர கூடாது, எக்ஸிட் ஆக கூடாதுன்னு காமி. சேம் டோல்ல ஆன் ஆவனா அப்படி ஈஎல் காப்பி மாதிரி ஈஎல் காப்பி எல்லாம் சேம் டோல்ல எக்ஸிட் ஆக கூடாதுன்னு ஒரே ஒரு வார்த்தை காட்டுங்க, நான் கிளம்புறேன் அவ்வளவுதான். நான் உங்களுக்கு இப்பயே 25 ரூபா பே பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு கிளம்புறேன். சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி கொடுங்க, எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண தேவையில்ல சார். நான் இங்க போயிட்டு நான் சுத்திட்டு என் பெட்ரோல் நான் யூ-டர்ன் போட்டு பெட்ரோலை செலவு பண்ணிட்டு இங்க வர்றேன். இங்க வந்த பிறகு இந்த டோல் வழி எக்ஸிட் ஆக கூடாது, நீ வெள்ளட் போ அப்படின்னா நான் எப்படி போக முடியும்? சரி, நான் சொல்றேன், நீங்க எனக்கு திறந்து சொல்லுங்க சார், நான் போயிட்டே இருக்கேன் அவ்வளவுதான்.